Hello friends, welcome to Gomathi's Kitchen. இனி நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல மணக்க மணக்க மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கறதா பார்க்கலாம். இன்னைக்கு செஞ்சிருக்கிற மீன் குழம்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு மீன் வாங்கி செஞ்சிருக்கறேன். நீங்க வந்து ஒரு 6ல இருந்து 10 பேர் தாராளமா சாப்பிடலாம். இந்த மீன் குழம்பு நீங்க எல்லா வகையான மீனை வச்சுமே செய்யலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கறதா பார்க்கலாம். Gomathi's Kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மீன் குழம்பு செய்ய போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி செய்ய போகிற மீன் குழம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு மீனை வாங்கி நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். இந்த குழம்புக்கு எல்லா வகையான மீனும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்பு நம்ம இன்றைக்கி வந்து மசாலாலாம் வதக்கி அரைச்சிட்டு செய்ய போகிறோம். அது வதக்கிறதுக்கு 1-2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் வந்து 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பாதி பெரிய வெங்காயம், அதாவது நறுக்கின வெங்காயத்தோட அளவு மெஷரிங் கப்பில் 1/2 கப் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். கூடவே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு தீயை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, அதிகமாக வைக்க வேண்டாம். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த டீஸ்பூன்லேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற சீரகம் சோம்பு இந்த எண்ணெயில் லைட்டாக பொறிஞ்சு அந்த வெங்காயமும் லைட்டாக வதங்கி வரட்டும். ரொம்ப கருகிடவோ செவக்கணும் அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு, வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் 2 தக்காளி, அதாவது கிட்டத்தட்ட 1/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு நறுக்கின தக்காளியோட அளவு இருக்கும். இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு தக்காளி சீக்கிரமாக வெந்துடும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வெந்தா போதும், குழைய வேண்டாம். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு, குழையணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த சமயத்தில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல சேர்க்க போகிற மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தனியாக அரைச்ச மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறேன். மிளகாய் பொடி வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் காரம் ஓரளவு மீடியமாக இருக்கும், அதனால் நான் வந்து கிட்டத்தட்ட 1 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் அளவு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த டேபிள் ஸ்பூன் கணக்கிலேயே 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கணும். மல்லிப்பொடி நீங்கள் நிறைய போடுறப்ப தான் குழம்பு உங்களுக்கு நல்லா திக்காக கெட்டியாக கிடைக்கும், இல்லாட்டி ரொம்ப தண்ணியாக போயிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துருக்கிறேன். இப்போ தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மசாலா எண்ணெய் பிரியிற மாதிரி வதக்கி விடுங்க, கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்க மசாலா நல்லா வதங்கி ஓரளவு சுருண்டு வந்துருச்சு, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த சமயம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு இதை மாற்றிக்கோங்க. இப்போ இந்த வதக்கின சாமான்கள் எல்லாமே நல்லா ஆறணும், ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்கணும். இப்போ இதை ஆறிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அதே பாத்திரமே எடுத்து வச்சுக்கோங்க. 3/4 நம்ம வந்து மீன் குழம்பு செய்கிறப்ப நல்லெண்ணெயோ இல்லை கடலெண்ணெயோ சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. சில பேர் மீன் குழம்புல கடுகு போட மாட்டோன்னு சொன்னீங்க, உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ போட்டிருக்கிற வெந்தயம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுருங்க. இப்போ இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1 பெரிய வெங்காயம், 15 சின்ன வெங்காயம். நறுக்கின வெங்காயத்தோட அளவு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா 10-15 பல் பூண்டை நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா பொன்னிறமாக செமந்து வரணும், அதனால் மிதமான தீயிலே வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டு வதக்கினோம்னா சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும், அதனால் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் ஓரளவு பாதி வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் லைட்டாக கீறிவிட்ட பச்சை மிளகாய் வாசனைக்காக 1/3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்ச மசாலா சாமான்கள் எல்லாமே நல்லா ஆறி இருக்கும், அதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க.
இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், போட்டிருக்கிற வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி ஓரளவு முக்கால்வாசி செவந்து வந்துருச்சு. பட் இன்னுமே நல்லா செவக்கணும். இந்த சமயத்தில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்க்கக்கூடிய இஞ்சி பூண்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பூண்டு இன்னும் நல்லா செவக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து மசாலாவை ஒரு அரைக்கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வழுவழுன்னு கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப தண்ணியாக அரைச்சிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா, போட்டிருக்கிற வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்லா செவக்க வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினாதான் குழம்பு நல்லா உங்களுக்கு ருசியாக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவில் தண்ணி ஊற்றாமல் வெறும் மசாலா மட்டும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா சுருளை சுருளை எண்ணெய் பிரிகிற மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மசாலா நல்லா எண்ணெய் பிரிய சுருளை சுருளாக வதக்கியாச்சு. இப்போ வந்து மிக்சி ஜாரில் அந்த மசாலா எக்ஸ்ட்ரா மசாலா இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ மசாலாவை அலம்பிட்டு சேர்த்துக்கலாம். மொத்தமாக இந்த குழம்புக்கு இப்போ ஊற்ற போகிற தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா, மெஷரிங் கப் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா மசாலா வந்து கொஞ்ச நேரம் கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, குழம்பு மசாலாலாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்குங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி செய்ய போகிற குழம்புக்கு நான் எடுத்துருக்கிற புளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன எலும்புச்சம்பளம் அளவுக்கு புளியை எடுத்து 1¼ கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துருக்கிறேன். புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளியோட அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து இந்த புளியோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிய கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வதக்கிறப்ப நம்ம உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் 1 டீஸ்பூன்லேருந்து 1¼ டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப கரிச்சு போயிடும். இப்போ எல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, புளியோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா ஓரளவு கொதிச்சிக்கிட்டு இருக்கப்போ நான் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா 1¼ கப் அளவுக்கு முதல் பால் 2வது பாலையும் சேர்த்தது நான் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் பால் போட்டு நம்ம குழம்பு செய்கிறப்ப ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இதை தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றாமல் குழம்பு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் பாலோடே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, குழம்பு வந்து ஒரு 5-6 நிமிஷமாக கொதிக்க வச்சுருந்தேன். போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு குழம்பு வந்து கொதிச்சு வந்தால் போதும். இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அடுப்பு தீயை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கணும். அதிக தீயில் வச்சு மீனை போடக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ மீன் துண்டுகள்லாம் போட்டதுக்கு பிறகு மீன் துண்டுகள் எல்லாமே குழம்புல முழுகிற அளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு மீன் துண்டுகள் பார்த்திங்கன்னா குறைஞ்சது கொஞ்சம் 5-6 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வெந்து வந்துடும். அதனால் ஒரு மீடியத்துலேருந்து லோ ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா மீன் துண்டுகள் உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருந்தேங்க. மீன் வந்து நல்லா வெந்திருக்கும். இதில் கடைசியாக தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாளிப்பு வடகம் வெங்காய வடகம் விற்கும் இல்லையா கடையில், அதை வந்து கொஞ்சமாக வந்து பொரிய விட்டு சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது போட்டு செய்கிறப்ப நல்ல ருசியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா இந்தளவுக்கு குழகுழப்பாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு 1-2 மணி நேரம் கழித்து குழம்பு நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றப்ப நல்ல சுவையாக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை மட்டும் போட்டுட்டு கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு இந்த மீன் குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.